பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் முடித்து வெளிவந்தனர். துரியோதனன் சொன்னபடி நாடு தர மறுக்கிறான். போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகி போனது. இரு தரப்பினரும் படைகளை திரட்டுகின்றனர். பாண்டவர்கள் உயலாவியம் என்ற இடத்தில் படை திரட்டுகின்றனர். பாண்டுவின் இரண்டாம் மனைவி மாத்திரி, அவளின் புதல்வர்கள் நகுலன் சகாதேவன். மாத்திரியின் சகோதரன் சல்லியன். சல்லியன் வில்வித்தை, வாழ்வித்தை, வேல்வித்தையில் மிகச்சிறந்தவன். அவன் தன் மருமக்களுக்கு உதவுவதற்காக புலாவியம் நோக்கி பெரும் படையுடன் வந்து கொண்டிருக்கிறான். சல்லியன் நெடுந்தூரம் பயணித்து வந்தமையால் அவனும் அவன் படையினரும் சோர்ந்து போயினர். நடுவே ஒரு பெரிய பாலைவனம் குறுக்கிடுகிறது. வெயிலும் வெப்பக்காற்றும் அவர்களை துன்புறுத்துகிறது. படை வீரர்கள் தாகத்தாலும் பசியாலும் தவிக்கின்றனர். நா உலர்ந்து போயினர். தன் படைகள் வேதனை அடைவது கண்டு சல்லியன் வேதனை அடைகிறான். என்ன அதிசயம்! வழியில் ஒரு பெரிய பந்தல் தென்படுகிறது. அந்த பந்தல் விசாலமாக இருக்கிறது. சிலர் வந்து சல்லியனையும் அவன் படை வீரர்களையும் வரவேற்று பந்தலுக்குள் அழைத்து செல்கின்றனர். அவர்களது தாகத்தை முதலில் தீர்க்கின்றனர். யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் கரும்பும் அருகம்புல்லும் தண்ணீரும் தருகின்றனர். அனைவருக்கும் சற்று நேரத்தில் அறுசுவை உணவு பரிமாறப்படுகிறது. நடுப்பாலைவனத்தில் நண்பகலில் கிடைத்த விருந்து உபச்சாரம் கண்டு சல்லியன் மகிழ்கிறான். இந்த அறச்செயலை செய்தவனை நான் எப்படி போற்றுவேன் என்று கூறுகிறான். அவன் மனமும் வாயும் வாழ்த்திக்கொண்டே இருக்கிறது. இந்த அறச்செயல் செய்த அரவோனுக்கு என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உதவினாலும் அது கைமாறாகாது என்று உரக்க கூறுகிறான். அப்போது மறைந்திருந்த துரியோதனன் வெளிப்பட்டு சல்லியன் முன்னே நிற்கின்றான். மாமா, தங்கள் மருமகனாகிய நானே தங்களை உபசரிக்கும் பேறு பெற்றேன். தாங்கள் தங்களின் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் எனக்கே தருவேன் என்றீர்கள் அல்லவா? வரப்போகும் போரில் எனக்கு துணையாக நின்றால் அதுவே போதும். அதுவே நான் எதிர்பார்க்கும் கைமாறு என்று கூறுகிறான் துரியோதனன். திகைக்கிறான் சல்லியன். விருந்துண்ட மகிழ்ச்சியில் அவன் கூறிய சொல் மருமக்களை காப்பாற்ற வேண்டிய கடமைக்கு எதிராக அமைந்துவிட்டது. இப்பொழுது அவன் மனம் தத்தளிக்கிறது. மருமக்களுக்கு உதவும் கடமையை செய்வதா, அல்லது துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி தன் வாய்மையை காப்பாற்றுவதா என்று மனதிற்குள் எண்ணி பார்க்கிறான். கடமையா வாய்மையா என்ற போராட்டம் நீண்ட நேரம் சல்லியன் மனதில் நிகழ்கிறது. இறுதியில் வாய்மையே பெரிது
என்று தனது பெரும் படையுடன் துரியோதரனுக்கு போரில் உதவி செய்வதற்கு அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டு விட்டான். போரில் துரியோதனனுக்காக தன் உயிரையும் கொடுத்தான். கடமையா வாய்மையா என்ற பெரும் போராட்டத்தில் வாய்மையை காத்த சல்லியனின் செயலை உலகமே போற்றியது. அவனது மருமக்களும் அவனை வெறுக்கவில்லை. அவன் வாய்மையை கடைபிடித்தமை கண்டு அவனை போற்றவே செய்தார்கள்.